டிபார்ட்மெண்ட் லேடிஸ் மீட்டிங்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. முதல்ல எப்பொழுதுமே நமக்கு வந்து நான் வந்து நெம்ராஜ் சாருக்கு அந்த நன்றி எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த இன்னைக்கு நான் ரெண்டு நன்றி சொல்ல போறேன். என்னுடைய செஷன்ல உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு. முதல்ல இந்த ஜூமுக்கு எங்களை என்னைய வந்து அறிமுகப்படுத்தி ஒரு எம்பவர்மெண்ட் எனக்கு கொடுத்ததுல அவருக்கும் ஒரு நிச்சயமா ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதையும் தாண்டி எங்களை வழி நடத்திட்டு இருக்கிற எங்களுடைய தலைவர் நாசர் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மிக மிக நன்றி. எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கொடுத்த ஆர்விஎஸ் அவர்களுக்கும் என்னைக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆர்சிஎம்ன்ற ஒரு தொழில் வாய்ப்பு முதல்ல வந்து ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஒரு யூசரா இருந்திருந்தேனா ஒரு கன்சியூமரா இருந்திருந்தேனா அது பாட்டு போயிருக்கும். அதையும் தாண்டி இந்த வியாபார வாய்ப்பு எனக்கு வந்து இந்த அளவுக்கு புரிய வச்சதுக்கு என்னைக்குமே நான் எங்க தலைவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த வியாபார வாய்ப்பு இந்த எந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் பில்வாரால இருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் அநேகமா 9th and 10th வந்து டைமண்ட் கிளப் செலிப்ரேஷனுக்கு நிறைய பேர் போறதுக்கான ஒரு பிளானிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு எது என்ன ஒரு தேவை நமக்கு இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் இருக்குன்ட்டு நிறைய இருக்கு. பட் எனக்கு ஏதோ சின்னதா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வச்சு நான் வந்து இந்த பிசினஸ வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு லேடிஸ் மீட்டிங்ல இன்னைக்கு வரவேற்பு உரை சொன்ன நம்ம ஜெகதீஷன் சார் நீங்க சொன்னது உண்மையிலேயே ஒரு வார்த்தை வந்து சாதாரணமா தான் நாங்க ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு இந்த வாய்ப்பு வந்து சரி ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஜூம் ஒண்ணு ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து லேடிஸ் மீட்டிங் வந்து எந்த அளவுக்கு எங்க மீட்டிங்க தாண்டி எவ்வளவு லேடிஸ் வந்து இன்னைக்கு தைரியமா பேச வந்திருக்காங்க. ஒரு குழுவே ஆரம்பிச்சு தமிழ்நாடுல இன்னைக்கு அதான் டாபிக்கே எனக்கு ஒரு தமிழ்நாடு லெவல்ல நிறைய பெண்களை திரட்டி ஒரு பெரிய அணிய வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு எம்ரால் சார் கொடுத்துருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு மிக மிக பெரிய வாய்ப்பு எனக்கு கத்துகிறதுக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி அதுல எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, எவ்வளவு லேடிஸ் அதால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் முதல்ல சொல்லணும்னா அக்கா வெண்மதி அக்கா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிஜமா உங்களை பத்தி சொல்லியே ஆகணும். பாருங்க ஒரு 4 or 5 வருஷம் இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் நெட்வொர்க்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை உள்ள கொண்டு வந்து அவங்கள சரியா இந்த நிமிஷம் வரைக்கும் சின்ன குடும்பத்திலேயே வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பம் செழிப்பா வளருது இல்லையா, அதுக்கு விட்டு கொடுக்குறோம், நம்மளும் சரி அனுசரிச்சு போறோம். அதே மாதிரிதான் வந்து நெட்வொர்க் பிசினஸும் ஒரு ஃபேமிலி பிசினஸ் தான், ரிலேஷன்ஷிப் பிசினஸ் தான்ன்றதுக்கு நம்ம நிறைய லீடர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஜஸ்ட் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி ப்ராடக்ட் யூசராகி ப்ராடக்ட் யூஸரா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசினஸ்ல நிறைய பெண்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுத்து நிறைய லீடர்ஸ் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்து ஒரு ஒரு பியூசி உடைய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க முதல்ல புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி ஆர்சிஎம் உடைய பியூசி அப்படின்ற ஒரு பிக்கப் சென்டர் அதை வச்சு அதன் மூலியமா ஒரு ஒரு டெவலப்மெண்ட் அவங்க பார்த்து அதையும் தாண்டி இப்ப வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஒண்டர் வேர்ல்டு மாதிரி அந்த அளவுக்கு. அதையும் தாண்டி இப்ப இந்த பெயிண்ட் ஒரு ஷாப் ஒன்னு எடுத்து தன்னுடைய மகனுக்கு அடுத்த வாரிசு எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறோம். ஆர்சிஎம் வந்து ஜென்ரேஷன் பிசினஸ் அப்படின்ட்டு அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தனக்கு தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த மகனும் வந்து அதை எவ்வளவு சின்சியரா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அவர் வந்து நின்று பார்க்கும் போதே தெரியுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெண்மதி அக்கா உங்களுக்கும் உங்களுடைய மகனுக்கும். ஏன்னா இது வந்து ஜென்ரேஷன் பிசினஸ், இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எம்பவர் ஆகிட்டே போறோம். இதுக்கு மென் ஆர் விமன் அப்படின்றதுல எந்த பாகுபாடும் இல்லை. யாரெல்லாம் வந்து எம்பவர் ஆகணுமோ அவங்க எல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே போகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் கூட கஷ்டம்தான் இல்லையா, எல்லாமே மேனேஜ் பண்றது கஷ்டம், வழி இல்லாத வெற்றி கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பிளாட்டினம் ஒரு பின்னுக்கு வந்து இவ்வளவு பேரை வழி நடத்தி எப்ப போன் பண்ணாலும் பிஸியா ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல தன் ஆக்கியபை பண்ணிக்கிட்டு தமிழ்நாடு லெவல்லயே ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு லேடி லீடர் அப்படின்னா நிச்சயமா அது வந்து வெண்மதி அக்காவா மட்டும்தான் இருக்க முடியும். நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்கள முன் உதாரணமா வச்சு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறோம். நானும் தான் கத்துக்கிட்டு இருக்கிறோம், வழி நடத்தி அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறோம். இவங்கள ஒரு முன் உதாரணமா வச்சு நிச்சயமா நிறைய பெண்கள் வரணும். இது நான் டே நம்பர் 1ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். நிறைய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, நான் எனக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சது, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வெற்றிகள் வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வேகமா நம்மளால என்ன முடியுமோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும். சோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய மகனுக்கும். இன்னைக்கு செஷன்ல நான் வந்து விமன்
எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு தமிழ்நாடு லெவல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நமக்கு. அது வந்து ஜஸ்ட் எக்ஸாக்ட்லி 1 month பிஃபோர் இம்ரால் சார் வந்து என்ன வெண்மதி அக்கா அண்ட் லதா அவங்க மூணு பேர் டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அதையும் தாண்டி அவங்க நிறைய ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க வெல் நோன், எல்லாருக்குமே நிறைய தெரியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்கள வந்து நீங்க வழி நடத்தி நீங்க வந்து ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு நீங்க இது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போங்க. வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஜென்ஸ் நான் கூட வரமாட்டேன், நீங்களே பண்ணுங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆக்சுவலி. பட் பொறுப்பு தான், அதையும் தாண்டி அங்க எந்த அளவுக்கு நான் பர்சனலா அதுல லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, நம்ம எவ்ரிடே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம லேர்னிங் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஏர்ன் பண்ணவே முடியும். அந்த வகையில ஒரு குரூப் ஒன்னு ஆரம்பிச்சோம். தொடர்ந்து ஒரு 4 வாரங்களாக புதன்கிழமை 7:30 to 8:40 வரைக்கும் ஒரு ஜூம்ல பெண்களை வந்து அங்க வந்து கூட்டிட்டு வந்து அங்க அவங்கள ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு இது வந்து ரெகுலர் மீட்டிங். இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, நீங்க பேசுறீங்க, நாங்க கேக்குறோம், அந்த மாதிரியே இல்லாம ஒரு கலந்துரையாடல். உனக்கு என்ன, எனக்கு என்ன, ஒரு பேச்சு, ஒரு சிரிப்பு, ஒரு ஜாலி, அந்த இடத்துல ஜாலியா பேசுறது. ஏதாச்சும் தவறுகள் இருந்தாலும் அது தவறே இல்லை, அந்த தவறெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. தவறு செஞ்சுட்டோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம அந்த ஒரு கூச்சத்தை, ஒரு பயத்தை, அதுக்கப்புறமா ஒரு தைரியத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து நான் ஒரு லிஸ்டே, ஒரு 10 பேருக்கான ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் நானே. எனக்கு இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனா ஒரு மகளிர் குழுல வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்ப நாங்க மினிமமா, நாங்க அட்மினா இருந்தாலும் நாங்க ரொம்ப மினிமமா தான் அதுல ஆக்டிவிட்டி பண்றோம். ஆனா அந்த குரூப்ப லைவா வச்சு நிறைய எவ்வளவு ஷேரிங்னு கேட்டீங்கன்னா அது என்ன சொல்றது, தமிழ்நாடு மத்த குரூப்ஸ் எல்லாம் கூட இவ்வளவு ஷேரிங் வருமா, ஃபார்வர்ட்ஸ் மட்டும்தான் வரும். பட் இதுல வந்து நிறைய ஷேரிங் இருக்கு. பெண்கள் வந்து பேசுறாங்க, அவங்களுடைய என்ன கேள்விகள் கேட்கறாங்க, எவ்வளவு பயனுள்ள தகவல்கள் அனுப்புறாங்க. இது எல்லாமே வந்து டெஃபினட்டா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கத்துட்டு இருக்கோம். அதுல வந்து நான் குறிப்பா ஒரு 10 பெண்களை பத்தி நிச்சயமா இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து இப்போ எலிட் பின் டாப்பர் அப்படின்றதுக்கு, அந்த டாப்பர் நம்பர் 1 அப்படின்றதுக்கே வந்து ஒரு ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா. அதனால இன்னைக்கு நான் யார ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னா டாக்டர் சஹாயா. அவங்க வந்து எனக்கு தெரியவே தெரியாது அவங்க யாருன்ட்டு. மேபி ஒரே ஒரு வாட்டி நான் ஜூம்ல பேசியிருக்கேன், ஐ மீன் அவங்க பேசுறத கேட்டிருக்கேன், மற்றபடி அவங்கள பத்தி தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு டேலண்ட் அண்ட் தன்னம்பிக்கை, ஒரு மோட்டிவேட்டடான ஒரு லேடி அப்படின்றத குரூப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து இப்ப எலைட் பின் அவங்க தமிழ்நாடு லெவல்ல இப்ப அவங்க அடுத்தது நம்ம எம்ரால் சாருடைய குரூப் டவுன்ல பாத்தீங்கன்னா அடுத்த எனக்கு அடுத்தது அவங்க வந்து எலிட் பின் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயமே இல்லைங்க. நானும் பண்றோம் அப்படின்றது கிடையாது, தன்னம்பிக்கையை தாண்டி அந்த ப்ராடக்டை விக்கிறதுக்கு உண்டான அந்த ஸ்கில்லு இருந்தா மட்டும்தான். ஜஸ்ட் 20,000-30,000 rupees ப்ராடக்ட்ஸ் அது, அதெல்லாம் வந்து விற்க முடியும்ன்ற அந்த ஒரு ஸ்கில் இருக்கணும், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தா மட்டும்தான் அதை விற்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க அதை பின் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் நான். அவங்க வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இருக்கிற குரூப்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்கள் இருக்கிறோம் அதுல. அவங்க ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டராகவும் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியாகவும் அந்த குரூப்ல வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி குமாரியும் திருமதி குமாரி அவங்க வந்து ஸ்டால் எப்படி போடுறது, அவங்க போட்ட ஸ்டால்ஸ் எல்லாம் எங்க போடுறாங்க, எப்படி வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ஸ்டால்ஸ் எல்லாம் ஆர்சிஎம் ஸ்டால்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஷேரிங் எல்லாம் போடுறோம். அதெல்லாம் பாக்குறவங்க சிலருக்குலாம் வந்து ஸ்டால்ஸ் எப்படி போடுறதுன்னே தெரியாது. அதெல்லாம் இப்ப தெரியாதவங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா அவங்களுக்கும் இப்படியோ ஒரு வாய்ப்பு இருக்கா. சோ இந்த மாதிரி வாய்ப்பு அந்த இடத்துல ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் மோட்டிவேட் ஆகுறத மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறத தாண்டி ஒரு வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த குரூப் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வழித்தடமா இருக்கு. நிச்சயமா அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி திருமதி பிரியா அவங்க வந்து யூடியூப்ல வந்து அவங்களுடைய நிறைய ரெசிபிஸ், ஆர்சிஎம் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போட்டு அவங்க வந்து அதை வந்து குரூப்ல போடுறதுனால இந்த பொருட்கள்ல எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் அது பத்தாது தான். பட் அதையும் தாண்டி அவங்க போடுற நாலேஜஸ் எல்லாம் தமிழ்ல இருக்கும், அதெல்லாம் நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. இதெல்லாம் ஜென்ரல் குரூப்ல வர்றதுக்கு ரொம்ப சாத்திய குறைவு. அடுத்தது
திருமதி கல்பனா கோபிநாத், நான் அவங்களையும் சொல்லணும், அவங்கள வந்து தமிழ் ப்ரௌஷர்ஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. திருமதி கவிதா ராம்குமார், நியூட்ரிசார்ஜோடைய வீராங்கன அவங்க, அவங்கள வந்து தமிழ்ல வந்து மோஸ்ட்லி நமக்கு ஸ்லைட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் கிடைக்கும், மோஸ்ட்லி தமிழ்ல கிடைக்காது. ஆனா அவங்க மெனக்கெடுத்து தமிழ்ல வந்து அதை எடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் போடுவாங்க. அது நிச்சயமா வந்து தமிழ் மோஸ்ட்லி நமக்கு தமிழ்ல இருந்தா அந்த மாதிரி ப்ராடக்டோடைய நாலேஜ் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா, நம்ம புரிஞ்சுக்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு கஸ்டமருக்கோ டீமுக்கு கொடுக்கறதுக்கு அது நிச்சயமா அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. பிரைஸ் லிஸ்ட், லேட்டஸ்டா எந்த ப்ராடக்ட் வந்து பிரைஸ் திடீர்னு தெரியாது நமக்கு, கஸ்டமர் கிட்ட பேசும்போது தான் பிரைஸ் அவங்க பார்த்து சொல்லுவாங்க, நமக்கு அது கவனிச்சிருக்க மாட்டோம். ரீசெண்டா எந்தெந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரேட்டு ஜாஸ்தியா இருக்குதுன்ற ஒரு தகவல்கள், அது மாதிரி இதை மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் வந்து அந்த குரூப்ல நடக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அது நம்ம ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அடுத்தது திருமதி சசிகலா, அவங்க வந்து கரூர்ல இருக்காங்க, அவங்க வந்து பியூசி வச்சிருக்காங்க. சோ ஒரு பியூசி வண்டர் வேர்ல்டு வச்சிருக்க, வண்டர் வேர்ல்டு குயிக் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு அவங்களுடைய பியூசி எப்படி டெவலப் பண்ணலாம், பொதுவா வந்து பியூசி எல்லாம் நம்ம லீடர் சொல்லிதான் நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க சொல்றது ரொம்ப மிக குறைவா இருக்கும். அவங்க தன்னுடைய பியூசி எப்படி எல்லாம் அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க, நடைமுறையில ஒரு ப்ரமோஷன் பண்ணி அவங்களுடைய வர கஸ்டமர்ஸை வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல ஷேர் பண்ணும்பொழுது, இது வண்டர் வேர்ல்டு குயிக் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கும் ஓ இந்த மாதிரி எல்லாம் கூட ஆஃபர்ஸ் நம்ம எல்லாம் கூட கொடுத்து பண்ண முடியுமான்ட்டு எம்பவர் ஆகுறாங்க. அந்த இடத்துல ஒரு யூசேஜ் இருக்கு அந்த இடத்துல இது மாதிரி விஷயங்கள் தகவல் கேட்கும் பொழுது. அடுத்தது நிறைய அருணா ஸ்ரீதரன், அவங்களும் வந்து அவங்களுடைய இப்போ வண்டர் வேர்ல்டு குயிக் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அந்த அப்கிரேட் ஆன அவங்களுடைய ஷாப்பை கூட அவங்க என்னெல்லாம் மீட்டிங்ஸ் நடத்துறாங்க, அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, ராமசாமி சார் எல்லாம் வந்து பேசுறது, இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் போடும்போது ரெகுலரா வந்து நம்ம பிசினஸ்குள்ள இருக்கிறதுக்கான எல்லா விதமான அந்த ஆக்டிவிட்டிஸுமே அந்த இடத்துல ஷேர் ஆகுது. அதையும் தாண்டி திருமதி கீதா அவங்களும் வந்து முக்கியமான ஆர்சிஎம் உடைய முக்கியமான பிசினஸ் லீடர்ஸ் பேசின முக்கியமான நம்ம யூடியூப் தாண்டி சில சில இம்பார்ட்டன்டான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குரூப்ல வந்து ஷேர் ஆகுது. என்னுடைய ரிக்வெஸ்ட் இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான், நிறைய பெண்களை வந்து அந்த குரூப்ல இணைச்சு விடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு லீடர்ஸ் இருந்தாலும் எவ்வளவு அப்ளைன்ஸோட சப்போர்ட் இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து பெண்களோட பெண்கள் சேரும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆகி அதை வந்து அவங்க ஒரு ஒரு டூலாகவும் ஒரு ஒரு இதுவாகவும் ஒரு எனர்ஜியாகவும் எடுத்துக்கிட்டு அவங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மகளிர் குழு வந்து நிச்சயமாவே வந்து மிகப்பெரிய அளவுல ரொம்ப சீக்கிரமா போகும். மீனாட்சியை பத்தி நிச்சயமா சொல்லணும், திரு வெங்கடேஷ் அவங்க மனைவி மீனாட்சி அவங்க வந்து பேசுறதுக்கே ரொம்ப யோசிப்பாங்க, ஆனா அவங்க ஆனா நல்லா பேசுவாங்க. அந்த ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இருக்கும், அது அவங்களே சொல்லி இப்ப எனக்கு பயமே இல்லாம நான் பேசுறேன், எனக்கு இதுல கொஞ்சம் கத்துக்கிட்டேன், நான் பேசுறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என்னால ரொம்ப ஃப்ரீயாவும் இல்ல. வெண்மதி அக்கா வந்து ஒரு மிகப்பெரிய பர்சனாலிட்டியா பாக்குறாங்க, அது நாங்க எங்களை மாதிரி அவங்களும் தான், அவங்கள மாதிரி பேசணும்க்கா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு என்தூசியாசமா இந்த மாதிரி சாதாரணமா வந்து இருக்க முடிய இருக்கிற நிலைமையில தாண்டி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் மோட்டிவேட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அந்த ஃபயர் வந்து கிடுகிடுன்னு பத்திக்குது, அந்த ஒரு மோட்டிவேஷன் எல்லாருக்குமே பரவுது. அதனால நிச்சயமா எவ்வளவு பெண்கள் அந்த இடத்துல வர முடியுமோ அவ்வளவு பெண்கள் வந்தாங்கன்னா கட்டாயமா அவங்க அவங்களுடைய டெவலப்மெண்ட் தாண்டி ஓவரால் தமிழ்நாட்டுல வந்து நம்ம லீடர்ஸோடைய எதிர்பார்ப்பே வந்து ஓவரால் தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு இந்த குரூப் வந்து நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு துணையா இருக்கும், அதுல ஒரு பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அதையும் தாண்டி நீங்க வந்து உங்களுடைய லேடிஸ் டீம்ல இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே அந்த லிங்க்ல நீங்க அமிச்சு ஜாயின் பண்ணாலே அந்த லிங்க்ல நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. அது எக்ஸாக்டா 4 வாரங்கள்ல வந்து மோட்டிவேஷன் மட்டும் நாங்க பேசுறது இல்ல, ஒரு ஒருத்தரையும் இன்டராக்ட் பண்ண வைக்கிறோம், அவங்க பேசி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன பண்றாங்க, அவங்களோட ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறாங்க. திருமதி கவிதா, திருமதி குமாரி இவங்க எல்லாருமே, திருமதி பிரியா இவங்க எல்லாருமே ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அது நம்ம லீடர்ஸ் எவ்வளவு சொல்லி கொடுத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப கேஷுவலாவும் ரொம்ப ஜாலியாவும் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட பேசும்பொழுது அது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இது நம்ம ஜூம் மீட்டிங்ல கேட்கும் போது கொஞ்சம் ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் சில நேரத்துல அப்படி இருக்கும் இல்லையா, ரொம்ப பர்ஃபெக்டா அப்படியே
சைலண்டா கேட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதுவும் வேணும் இதுவும் வேணும். அதனால நிச்சயமா இந்த லேடிஸ் குரூப்ல மகளிர் நிறைய பேரை சேர்த்து விடுங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ரால் சார் வந்து நீங்க பெஸ்டா பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் அவர் சொல்லல. எங்களுடைய விருப்பம் அந்த சுதந்திரம் எங்களுக்கு கிடைச்சதுனால நாங்க மூணு பேருமே வந்து போன்ல பேசி அதை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு. வெண்மதி அக்கா லாஸ்ட் டைம் வந்து பெஸ்ட் பெஸ்டா டைமண்ட் கிளப் பத்தி அண்ட் டிஸ்பிளே வால் பத்தில நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அது எப்படி பண்ணணும் அந்த ஒரு அரை மணி நேரம் பேசிலேயே போன் முடிஞ்சதுக்கு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு போன் வருது. இவ்வளவு நாள் நான் அதை பத்தி தெரியாம இருந்தேன், நான் இப்ப நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ண போறேன் அப்படின்ட்டு எனக்கு போன் கால்ஸ் வந்து மெசேஜும் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் வந்து ஆல் செட்டன்டன் ஃபேமிலி தான் எல்லாருக்குமே முக்கியம். அதையும் தாண்டி சில நேரங்கள் தான் இருக்குது பிசினஸ் பண்றதுக்கு, அந்த சில நேரங்களும் அவங்க பயனுள்ளதா செஞ்சாங்கன்னா நிச்சயமா வெளியில அவங்களுடைய சக்சஸ் வந்து வெளியில ரொம்ப சீக்கிரமா வந்துடும். அண்ட் இந்த மாதிரி அந்த அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணணும். எவ்ரி வெனஸ்டே வந்து நாங்க 7:30 to 8:40 வைக்கிறோம், அது நாங்க குரூப்ல போடுறோம். லேடிஸே நிச்சயமா கலந்துக்க சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மூணு பேர் பேசணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நாங்க எப்பொழுதும் பிளான் பண்ணுவோம். இன்னைக்கு அக்கா கொஞ்சம் பிஸியா இருந்ததாலையும் வனிதா அம்மா வந்து உடம்பு முடியாத சூழ்நிலையிலையாலும் இன்னைக்கு வந்து நான் விமன் குரூப் பத்தி தான் நான் ப்ரமோட் பண்ணோம்னு நினைக்கிறேன். தயவு செய்து நிறைய பெண்களை வந்து அந்த குரூப்ல சேருங்க. நிறைய பேர் அதுல வந்து எப்படி பிங்க் குயின் கிளப்ல வந்து ஜாயின் பண்ணி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சக்கபோர்டு போடுறாங்க. அதுல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமா அவங்க எல்லாருமே பெல்வாரா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த விமன் எம்பவர்மெண்ட் குரூப்பும் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க எல்லாரையோட ஒன்லி அகைன் ரிக்வெஸ்ட், நிறைய லேடிஸை வந்து இந்த குரூப்ல ஜாயின் பண்ண வைங்க. இன்னைக்கு இந்த குரூப் பத்தி மட்டும் தான் நான் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கிறேன். சோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அகைன் மறுபடியும் நன்றி சொல்றது யாருக்குனாக்க நம்மளுடைய எமரால் சாருக்கு. எங்களுக்கு ஜூம் வாய்ப்பு மட்டும் கொடுக்கல, அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு நாங்களும் கத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்களும் ஆர்வத்தோட ஆர்சிஎம்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணையுமே வழிகாட்டுறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்க வரும்பொழுது அவங்களோட டெவலப்மெண்ட் வேற லெவல்ல இருக்கும். அவங்க தனியாவே அவங்க ஓடுறதுக்கு பதிலா ஒரு பெண்களோட சேரும் பொழுது நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அதன் மூலியமாவும் அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வர்றதுக்கான மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அது. அதனால இன்னைக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ரால் சாருக்கும் ஜெகதீஷன் சார் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.